வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களை, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் மின்விளக்கு. அதாவது பயோஃப்ளாக் துறையில் இந்த கார்பன் மின்விளக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கார்பன் விளக்கு பயோஃப்ளாக் துறையில் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய வீடியோவை முதன்முறையாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதனால் தொடர்ந்து பயோஃப்ளாகில் சொல்லக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் புதிய செய்திகளும் புதிய வீடியோக்களும் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை கார்பன் விளக்கு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸை அதிகப்படுத்துறதுக்காக, அதாவது நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக. ஏன்னா பயோஃப்ளாக் முறையில் ப்ரோபயாட்டிக் யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட்ரிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு வாட்டர் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ வாட்டர் குவாலிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது மூலம் நைட்ரிஃபிகேஷனை நம்ம நடக்க வைக்கலாம். ஸோ நைட்ரிஃபிகேஷன் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை ஷார்ட்டாக புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். நைட்ரிஃபிகேஷன் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதற்கான பர்டிகுலர் டெஸ்ட், அதாவது வாட்டர் பேராமீட்டருக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு 5 விதமான டெஸ்ட் மூலம் நம்ம நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குதா நடக்கலையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் வந்து கம்பல்சரியான டெஸ்ட், சரிங்களா? ஸோ 1 TDS, 2 PH, 3 அமோனியா, ரைட்டுங்களா? ஸோ இது 3 பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரியான டெஸ்ட். இன்னொரு 2 டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 டெஸ்ட் என்ன அப்படின்னா, நைட்ரிஃபிகேஷன் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா? ஸோ நைட்ரிஃபிகேஷன் நடக்குதா நடக்கலையான்னு தெரிகிறதுக்கு முக்கியமான 2 டெஸ்ட் இருக்குது. அது என்ன பார்த்திங்க அப்படின்னா, நைட்ரைட் டெஸ்ட் எடுக்கணும், நைட்ரேட் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ இந்த 2 டெஸ்ட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நைட்ரிஃபிகேஷன் உங்களுடைய டேங்கில் நல்லா நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பயோஃப்ளாக் கான்செப்ட்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த நைட்ரிஃபிகேஷன். நிறைய பேர் பயோஃப்ளாக் தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலை சரியாக பண்ண முடியாமல் அந்த தொழிலை பாதியிலே விட்டுடுறாங்க. அதனால் ஒரு பெரிய நஷ்டத்தை அடையுது, ரைட்டுங்களா? ஸோ பயோஃப்ளாக் துறையில் அதிகமான நஷ்டங்கள் அடையுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதற்கு முக்கிய காரணம் நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் அந்த டேங்கில் நடக்காது. அதாவது அவங்களுடைய சொந்த டேங்கில், மீன் வளர்க்கக்கூடிய டேங்கில் நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம். ஸோ பயோஃப்ளாக் துறையில் ஒருத்தவங்க ஒரு ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு மேஜர் ஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரிஃபிகேஷன் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸை பார்க்க போகிறோம். எப்படி தோல்வி அதாவது இந்த பயோஃப்ளாக் தொழிலில் எப்படியெல்லாம் தோல்வி அடைகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது அடுத்த வீடியோவாக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோட கண்டினியூக்கு நம்ம வரலாம். இந்த கார்பன் விளக்கு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த கார்பன் விளக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு மின்சார விளக்கு, ரைட்டுங்களா? இதில் ஒரு பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைனாலும் அது ஒரு மின் சாதனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த விளக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இது எரியும் பொழுது, அதாவது இதை நம்ம எலக்ட்ரிக்கல் நம்ம கனெக்ட் பண்ணி, அதாவது ஒரு மின்சாரத்தின் மூலம் இதை கனெக்ட் பண்ணும்பொழுது இதோடய வேலை என்ன பார்த்திங்கன்னா, வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு வேலையாக இருந்தாலும், ஸோ இதை வேதிப்பூர்வமாக இதிலிருந்து நமக்கு என்ன வெளியில் வருதுன்னா கார்பன் கதிர்கள் வெளியில் வருது, சரிங்களா? ஸோ இந்த கார்பன் குழல் விளக்கில் கார்பன் துகள்கள், கார்பன் கதிர்வீச்சு ரெண்டுமே வெளியில் வருது. ஸோ துகள்கள் எப்படி வெளியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், சின்ன சின்ன துகள்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பல்பு பக்கத்தில் போகும்பொழுது, அதாவது இந்த மின் விளக்கு பக்கத்தில் போகும்பொழுது கார்பன் கதிர்களால் தாக்கப்படுது. ஸோ கார்பன் கதிர்களால் தாக்கப்படும் பொழுது அந்த துகள்களும் கார்பன் துகளாக மாறுது, ரைட்டுங்களா? ஸோ இது கார்பன் துகள்கள் ப்ளஸ் கார்பன் கதிர்வீச்சு ரெண்டையும் கொடுக்கறதுனால இந்த ஒரு பல்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பயோஃப்ளாக் துறையில் பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த பல்பை பயன்படுத்தும் பொழுது நம்ம எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். ஏன்னா மின்சார சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் நம்ம கையாளும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக கையாளணும், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ரிகாஷன் தான், இது உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நம்ம பெருசாக பார்க்க வேண்டாம், டீப்பாகவும் போக வேண்டாம். சரி, ஓகே, இந்த கார்பன் பல்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய பயோஃப்ளாக் டேங்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த கார்பன் விளக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த கார்பன் குழல் விளக்கு வந்து முழுமையாக நம்மளுடைய பயோஃப்ளாக் டேங்கில் போயிடக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி இந்த
பல்பை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது தண்ணீரில் படாமலும் இருக்கக்கூடாது, தண்ணீரில் மிகவும் உள்ளேயும் போய் முழுகிடக்கூடாது. அதாவது தாமரை இலை மாதிரி, அதாவது தண்ணீர் மேலே பட்டும் படாமல் தாமரை இலை மாதிரி நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சாம்பிள் பிக்சர் தான் இது. ஸோ இதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இரண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்பன் விளக்கை நம்ம பயன்படுத்தும் பொழுது பகல் நேரங்களில் பயன்படுத்தக்கூடாது, இரவு நேரங்களில் தான் பயன்படுத்தணும், சரிங்களா? ஸோ இந்த விளக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதிகபட்சம் நீங்கள் வந்து 3 மணி நேரம் தான் நீங்கள் பயன்படுத்தணும். 3 மணி நேரத்துக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் ஒரு கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது முதல் கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, பகல் நேரங்களில் பயன்படுத்தக்கூடாது, இரவு நேரங்களில் தான் பயன்படுத்தணும். அதாவது 7 மணிக்கு மேலே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். மாலை 7 மணிக்கு மேலே இரவு நேரங்களில் தான் நம்ம பயன்படுத்தணும், அதுவும் 3 மணி நேரம் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ மூன்றாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்பு நம்ம பயன்படுத்தும் போது, அதாவது இந்த மின்விளக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது, இந்த மின்விளக்கு எரியும் பொழுது நம்ம பயோஃப்ளாக் டேங்க்கும் பக்கத்தில் தான் இருக்கணும். ஸோ சரிங்களா? ஸோ இந்த 3 கண்டிஷனும் இருக்குது. 4வது கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கார்பன் குழல் விளக்கை நம்ம வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் கடையிலலாம் நீங்கள் போய் கார்பன் குழல் விளக்கு அப்படின்னு கேட்கணும், சரிங்களா? கார்பன் லைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்பன் ஃப்ளமண்ட் லைட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வாங்கக்கூடாது. கார்பன் குழல் விளக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அது ஒரு உங்களுக்கு அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, கார்பன் ஃப்ளமண்ட் லேம்ப் அப்படின்னு எழுதுறதுக்கு பதில் கார்பன் டியூப் லேம்ப் அப்படின்னு எழுதியிருப்பான், சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பல்பை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்பன் விளக்கு எரியும் பொழுது 1 மணி நேரத்துக்கு 60 டிகிரி செல்சியஸ் நம்ம வெப்பத்தை வந்து வெளியில் விடும், சரிங்களா? ஸோ கார்பன் கதிர்களையும் கார்பன் துகள்களையும் நமக்கு கொடுத்தாலும் இதோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு 60 டிகிரி செல்சியஸ் அதோடைய வெப்பம் இருக்கும் அப்படிங்கிறதுனால, ஸோ நம்ம பக்கத்திலே இருக்கணும். அதனால் 1 மணி நேரத்துக்கு, அதாவது 3 மணி நேரத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. 1 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது 60 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் யூஸ் பண்ணும்பொழுது 180 டிகிரி செல்சியஸ் வந்து வந்துடும், ரைட்டுங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, தொடர்ந்து 3 மணி நேரம் நம்ம அந்த பல்பை எரிய வைக்கிறதுக்கு பதில் 1 மணி நேரம் கேப்பில் எரிய வைக்கலாம். ஸோ இதை 15 நாட்களுக்கு ஒரு தடவை இல்லை 20 நாட்களுக்கு ஒரு தடவை, அதாவது மாதம் 2 முறை நம்ம இதை செஞ்சிடணும், சரிங்களா? அதாவது 1வது தேதி செய்கிறீங்கன்னா 15ஆம் தேதி செய்யணும், சரிங்களா? பிறகு 1ஆம் தேதி 15ஆம் தேதி, அதாவது மாதத்துக்கு 2 தடவை அப்படின்னு வரும், சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம செய்கிறதுனால நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் நமக்கு நல்லா சீராக நடைபெறும். ஸோ சீராக நடைபெறும் பொழுது நம்மளுடைய டேங்கில் உள்ள குவாலிட்டி, வாட்டர் குவாலிட்டி, டேங்க் மேனேஜ்மெண்ட், அந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் நோக்கி போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ ஆலோசனை மற்றும் தீர்வுகள் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கார்பன் குழல் விளக்கு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக யூஸ் பண்ணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதோட வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, மீன்களுக்கு அது அதிக டெம்பரேச்சர், நம்ம வாட்டரை வந்து அதிக டெம்பரேச்சர் பண்ணுறதுனால மீன்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இது உண்டாக்காது. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் குழல் விளக்கு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு எப்படி ஒரு பக்கத்தில் கம்ஃபர்டபுளாக மீன்களை எப்படி பாதுகாக்கிறதுக்கான கம்ஃபர்டபுள் இருக்கணுமோ, ஸோ அது மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான கம்ஃபர்ட் ஜோனை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் 100% இதனால் கிளியராக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.